செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எஸ்கே டெக்னாலஜியின் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில் நாங்கள் 10வது காணொலியில் ஆரம்பித்த பூவர் என்றால் என்ன என்ற காணொலியின் தொடர்ச்சியாகிய இறுதி பகுதியை எட்ட இருக்கின்றோம். இங்கே கோட்பாடு விளங்கப்படுத்தப்பட உள்ளது. பூவர் ஒன்றுக்கு அல்லது ஒரு லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்றுக்கு ஆடியோ ஆம்ப்ளிஃபையரிலிருந்து மின் சமிக்கைகளை வழங்கப்படும் பொழுது பெரடேயின் தூண்டல் விதியின் காரணமாக காந்த பாயத்தில் அந்த வாய்ஸ் கோயிலானது முன்னும் பின்னும் அசைகின்றது. அதனுடன் சேர்ந்து ஃபோமரும் அப்பால் டயபுரமும் சேர்ந்து அதிர்வதனால் காற்றை அழுத்துகின்றது. காற்றை அழுத்துவதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. இதுதான் ஒரு பூவரொன்றில் பெரடேயின் தூண்டல் விதி தொழிற்படும் விதமாகும். இதற்கப்பால் பிளமிங்கின் இடக்கை விதியும் இங்கே ஒரு தனது கோட்பாட்டை நிறுத்துகின்றது. அதையும் இப்பொழுது நாங்கள் தான் பிளமிங்கின் இடக்கை விதி என்ன சொல்கின்றது என்றால், காந்தப்புலம் மாறாதிருக்கும் பொழுது மின்னோட்டமானது அதற்கு செங்குத்தான திசையில் செல்லும் போது இந்த இரண்டுக்கும் செங்குத்தான திசையில் இயக்கம் இருக்கும். இங்கே சுட்டு விரல் காட்டுகின்றது காந்தப்புலத்தை, காந்தப்புலத்தின் திசையை. நடுவிரல் காட்டுகின்றது மின்னோட்டத்தின் திசையை. பெருவிரல் காட்டுகின்றது அதன் இயக்கத்தை. இந்த வாய்ஸ் கோயில் ஒன்றின் ஒரு இடத்தை மையமாக வைத்து நான் இப்பொழுது விளங்கப்படுத்துவதாக இருந்தால், இங்கே மோட்டார் பகுதி காணப்படுகின்றது. பூஹரொன்றின் மோட்டார் பகுதியில் காந்தப்புலம் உங்களுக்கு முன்னைய காணொலியில் விளங்கியிருந்தேன். வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்தப்புலம் இருக்கும். இது மாறிலியாகும். இங்கே இந்த ஒரு புள்ளியில் மின்னோட்டத்தை செல்லும் திசையை இந்த பக்கமாக எடுத்துக்கொண்டால் காந்தப்பாயம் காந்தப்புலம் மாறிலியாக காணப்படும் பொழுது இந்த வாய்ஸ் கோயிலின் இயக்கம் மேலாக இருக்கும். அதற்கு நேர்முனைவை வழங்கப்படும் பொழுது இந்த வாய்ஸ் கோயிலானது மேல் நோக்கி அசைந்ததை முன்னைய காணொலியில் கண்டிருப்பீர்கள். இங்கே முன்னும் பின்னும் அசைவதற்கான காரணம், மின் சமிக்கைகளானது ஆடலோட்டமாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக மின்னோட்டம் முன்னும் பின்னுமாக மாறக்கூடியதாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த இயக்கமும் மேலும் கீழுமாக இருக்கின்றது. இதுதான் பிளமிங்கின் இடக்கை விதி கூறுகின்ற தத்துவமாகும். இந்த மல்டி டிரைவர் லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்றில் மூன்று வகையான ஸ்பீக்கர்கள் பயன்படும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த மூன்று ஸ்பீக்கர்களும் ஒரு பெட்டியில் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பெட்டி பொதுவாக மரப்பலகையால் செய்யப்பட்டிருக்கும். சதுர வடிவமாக இருக்கும் அல்லது செவ்வக வடிவமாக இருக்கும். இங்கே பிளாஸ்டிக் பெட்டிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. பெட்டிகளின் தன்மைக்கு ஏற்ப அதன் ஒளிநயம் தரம் என்பன விளங்கி கொண்டிருக்கும். இங்கே பெட்டியில் துளை ஒன்று காணப்படும், அதை அவதானித்திருப்பீர்கள். இது என்னத்துக்காக என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். பூவரொன்றில் கோன் பேப்பரானது டயபுரமானது முன்னும் பின்னும் அசைகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அதன் மூலம் காற்றை அழுத்துவதன் மூலம் ஒலி பிறப்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு அழுத்தப்படும் பொழுது வெளிப்பக்கமாக நேரடியாக எங்களுக்கு காற்றை அழுத்தி ஒலியை பிறப்பிக்கின்றது. இதே போன்று உட்பக்கமாகவும் அந்த அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தின் மூலம் ஏற்படும் காற்றை வெளியேற்றுவதற்காகத்தான் அந்த துளை காணப்படுகின்றது. அதை உட்பக்கமாக அழுத்துவதன் மூலம் பல மடங்கு அந்த இனிமை பிறப்பிக்கப்படுகின்றது என்பது ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதற்காகத்தான் அந்த துளை அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே பெட்டிகளில் மூன்று வகையான ஸ்பீக்கர்கள் அல்லது இரண்டு வகையான ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மூன்று வகையான ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டால் அதனை த்ரீ வே சிஸ்டம் என்றும், இரண்டு வகையான ஸ்பீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டால் அதனை டூ வே சிஸ்டம் என்றும் குறிப்பிடுவோம். த்ரீ வே சிஸ்டத்தில் ட்விட்டர், மிட்ரேன் ஸ்பீக்கர், பூவர் ஆகிய மூன்றும் காணப்படும். சில பெட்டிகளில்
ஃபோவே சிஸ்டம் என்று குறிப்பிடலாம். அதில் ட்விட்டர், இரண்டு ட்விட்டர்கள் காணப்படும். அடுத்த வகையான டூவே சிஸ்டத்தில் இரண்டு வகையான ஸ்பீக்கர்கள் மட்டும் காணப்படும். அங்கே மிட்ரேஞ்சுக்குரிய ஸ்பீக்கர் காணப்பட மாட்டாது. அதன் தொழிற்பாடுகள் யாவற்றையும் இந்த ட்விட்டரும் ஊபரும் பங்கெடுத்துக் கொள்ளும். இதனை அந்த த்ரீவே சிஸ்டம் என்றாக இருந்தாலும் சரி, டூவே சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அங்கே பெட்டியினுள் நெட்வொர்க் கார்ட் அல்லது கிராஸ் ஓவர் என்ற ஒரு உபகரணம் பயன்படுத்தப்படுகின்றது. அதுதான் அந்த டூவே சிஸ்டத்துக்கு சரி, த்ரீவே சிஸ்டத்துக்கு சரி, ஆடியோ ஆம்ப்ளிஃபையரிலிருந்து வருகின்ற சிக்னலை அந்தந்த ரேஞ்சு ஏற்றவாறு தரம் பிரித்து வழங்குகின்றது. இதுதான் ஒரு டூவே சிஸ்டம், த்ரீவே சிஸ்டம் பயன்படுத்தப்படுகின்ற கிராஸ் ஓவரின் தொழிற்பாடாகும். இங்கே மூன்று பகுதிகளில் உங்களுக்கு ஊபர் என்றால் என்ன, அதன் பாகங்கள் என்ன, அதன் தொழிற்பாடு என்ன, அதன் கோட்பாடு என்ன என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். இது கூடிய வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக என்று இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சொல்ல வேண்டிய கூடிய தகவல்கள் அநேகமாக தந்துவிட்டேன். இதைவிட மேலும் பல விடயங்கள் இருக்கலாம். அதாவது அந்தந்த வீடியோக்கள் வெளிவரப்படும் பொழுது உங்களுக்கு கூறுவதாக இருக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். லைக் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை எனக்கு கமெண்ட் வடிவில் எழுதுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.